வெல்கம் டு டெல்டா கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு ப்ரெட் உப்புமா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் செய்கிற மாதிரி சொல்லித்தரேன். அதுக்கு வந்து நான் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை வந்து நல்லா நெய் ஒரு சின்ன கண்ணில் நெய் விட்டு நல்லா ரவையை வறுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, ஒரு ஹாஃப் சைஸ் பச்சை மிளகாய் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நான் போடல குழந்தைங்க சாப்பிட்றதுனால. அப்புறம் கொத்தமல்லி தழை, இதுக்கு கெச்சப் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் வச்சுருக்கேன். எண்ணெய் இல்லை நெய் நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபேன் ஹீட்டாக இருக்குது. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். இப்போ இதில் எண்ணெய் காயட்டும். இப்போ இதில் கடுகு உளுத்த முறுப்பு ஆட் பண்ணிப்போம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிப்போம். நல்லா ஃப்ரை ஆகிறப்ப நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். நம்ம ப்ரெட்டை வந்து கட் பண்ணி பீஸ் மாதிரி போட்டுக்கிட்டு செய்யலாம். அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சால் நேச்சுரலாக நம்ம உப்புமா மாதிரியே இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வதக்கிட்டேன். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கலந்த பேஸ்ட் போட்டுப்போம். இது பச்சை வாசம் போகிறவங்க நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். லைட்டாக போதும். இந்த ரவை நம்ம போடணும் இல்லையா, அந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். நான் உப்பு சொல்லலை, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டில் உப்பு இருக்கும், ரொம்ப போட்டால் கரிச்ச மாதிரி ஆகிடும். இது ரவாக்காக தான் நம்ம உப்பு போடுறோம். இப்போ ஹீட் ஆகுது இல்லையா. இதில் நம்ம இந்த ரவையை, வறுத்த ரவை தான் பாருங்கள், கலரே கோல்டன் கலராக இருக்குது. இந்த கட்டி இல்லாமல் போட்டு இது நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிப்போம். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. இது உரப்புக்கு தான் நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இதில் ஒரு ஹாஃப் சைஸ் லெமனை புழிஞ்சு விட்டுருவோம். இங்காச்சு இதை நம்ம இப்போ ப்ரெட்டை போட்டுடலாம். இது நாலு ப்ரெட்டு தான். பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க. இதில் நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது. அதுக்கு வந்து நமக்கு தொண்டையும் லைட்டாக கவர மாதிரிலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். இதை நம்ம ஸ்லைஸ் போட்டு கூட குட்டி குட்டியாக அது மாதிரி கூட செய்யலாம். அப்போ ரவை தேவைப்படாது. பட் நம்ம ரவை செய்கிறனால இதை வந்து நம்ம பொடி மாதிரி போட்டு செஞ்சால் தான், தூளாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்.
நீங்கள் இது சொன்னால் தான் தெரியும் பிரெட் உப்புமான்னு. அது வரைக்கும் இந்த பிரெட் உப்புமானே தெரியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ். இப்போ இதுக்கு கொத்தமல்லி தழை தூவிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் அவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நம்மளோட பிரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.